அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சபரிமலை கோவிலில் நடையானது திறக்கப்பட்டு தற்போது பக்தர்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டு தான் வந்துட்டுருக்காங்க. சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய்க்குள்ள நெய்யை ஊற்றி அதை இடுமுடியாக கட்டி எடுத்து செல்லும் பழக்கமும் என்றளவும் இருக்குது. அப்படி நெய் தேங்காய் கொண்டு செல்லும்போது சபரிமலையில் நடந்த ஒரு அற்புதமான வீடியோ காட்சியானது இணையதளத்தில் ரொம்பவே வைரலாக பகிரப்பட்டு தான் வந்துட்டுருக்கு. அந்த அற்புதமான வீடியோ காட்சியும் நம்ம இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ காட்சியும் பார்க்கலாம். அதாவது நெய் தேங்காயை உடைக்கும் போது சபரிமலையில் அந்த தேங்காய்க்குள் ஊற்றக்கூடிய நெய்யானது எந்த மாதிரி தன்மையில் இருக்குது, அதை பற்றி ஒரு வீடியோ காட்சியானது இணையதளத்தில் ரொம்பவே வைரலாக பகிரப்பட்டு தான் வந்துட்டுருக்கு. அந்த வீடியோ காட்சியானது நமக்கும் கிடைத்திருக்கு. அந்த வீடியோ காட்சியை நம்ம பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சபரிமலை கோவிலினுடைய நடையானது பார்த்தீங்க அப்படின்னா, திறக்கப்பட்டு தற்போது பக்தர்கள் அனைவருக்குமே அனுமதியும் தான் அளிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அனைவருமே சில கடுமையான விருதமுறைகள் அனைத்தையுமே கடைபிடித்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் தேங்காய்க்குள் நெய் ஊற்றி அதை இடுமுடியாக கட்டி எடுத்துக்கொண்டு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு பாடிக்கொண்டும் சரண கோஷம் முழங்க சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனை தரிசிக்க செல்வது இன்றளவுமே வழக்கமான ஒரு விஷயமாக தாங்க இருக்குது. பொதுவாக ஐயப்பன் அப்படின்னாவே நம்மளுடைய நினைவிற்கு முதலில் வருவது என்ன அப்படின்னா, நெய் தாங்க. நெய் அபிஷேக பிரியன் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ஒவ்வொரு கோவிலுக்குமே ஒவ்வொரு வகையான சிறப்புகள் இருக்குது. திருப்பதினா லட்டு, பழனி அப்படின்னா பஞ்சாமிர்தம், அதே போல் தான் சபரிமலை ஐயப்பன் அப்படின்னா நெய் நம்மளுடைய ஞாபகத்திற்கு வரக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சபரிமலைக்கு இடுமுடியில் கொண்டு செல்லக்கூடிய நெய்யானது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தேங்காய்க்குள் ஊற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய நெய்யானது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கிறது, அதை பற்றி ஒரு அற்புதமான வீடியோ காட்சி நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வீடியோ காட்சி இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க. இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னா தற்போது இணையதளத்தில் வைரலாக பகிரப்பட்டு தான் வந்துட்டுருக்கு. சபரிமலைக்கு அதாவது கடந்த மாதம் முதல் இந்த மார்கழி மாதத்திலுமே சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கையானது அதிகரித்து கொண்டே தாங்க இருக்குது. அப்படி பக்தர்கள் கொண்டு செல்லக்கூடிய இடுமுடியில் நெய் தேங்காயை கொண்டு செல்லுவாங்க. அப்படி கொண்டு செல்லும்போது சபரிமலையில் நெய் தேங்காய் உடைக்கப்படும் பொழுது அந்த நெய்யினுடைய தன்மை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை ஆச்சரியப்படுத்த வகையில் தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ காட்சியை பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பொதுவாக சபரிமலை ஐயப்பன் விஷ்ணு மற்றும் சிவபெருமானினுடைய அம்சமாக தான் பார்க்கப்படுது. இதனை அனைவருமே உணரக்கூடிய வகையில் தாங்க முக்கண் கொண்ட சிவ அம்சமான தேங்காயில் விஷ்ணுவினுடைய அம்சமாக சொல்லக்கூடிய பசனையை ஊற்றி எடுத்து செல்லப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். சரி, எப்படி இந்த இடுமுடி கொண்டு போகக்கூடிய பழக்கம் ஏற்பட்டது அப்படின்னா, அந்த இடுமுடியை முதலில் யார் தலையில் ஏற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு புராணத்திலையும் நிறைய தகவல்களாகவே சொல்லப்படுது. இடுமுடியை முதன் முதலில் தலையில் ஏற்றியதும் ஐயப்பன் தான் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக ஐயப்பனினுடைய அவதாரம் நமக்கு தெரிந்திருக்கும். சிவபெருமானுக்கும் மோகினி ரூபமான விஷ்ணுவுக்கும் மகனாக பிறந்தவங்க தான் ஐயப்பன் அப்படின்னு நமக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கும். பம்பா
நதிக்கரையில் தான் பந்தல மன்னனால் ஐயப்பன் கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டாங்க. அதன் பிறகு புலிப்பால் கொண்டு வர காட்டிற்கு புறப்பட்டாங்க சிறுவனாக இருந்த ஐயப்பன். அதன் பிறகு மகனை வழியனுப்பும் போது காட்டில் உண்ண எடுத்து செல்லக்கூடிய உணவுகள் பல நாள் கெட்டு போகாமல் இருக்க நெய்யில் தயாரித்த சில வகையான உணவுகளை அவங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதே போல் பொதுவாக அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிய அந்த கெட்டுப்போகாத உணவுப் பொருள்கள் அப்படின்றது முழுவதுமாகவே நெய்யால் செய்யப்பட்டதாக தாங்க இருந்தது. ஒரு முடியாக கட்டி ஐயப்பன் தான் முதன் முதலில் இடுமுடிய தலையில் ஏற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு புராண கதைகள் பார்த்திங்க அப்படின்னா ஐயப்பனை பற்றி நிறைய இருக்குது அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். பொதுவாக நெய் மற்றும் தேங்காய் அப்படின்றது சிவன் மற்றும் விஷ்ணுவை குறிக்கக்கூடிய வகையில் இருப்பதாக தான் நம்ம இன்றளவுமே இடுமுடி கட்டி தேங்காய்க்குள் நெய்யை ஊற்றி எடுத்து செல்லக்கூடிய வழக்கமும் நம்மிடம் வந்திருக்கு அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். பொதுவாக சபரிமலையில் 18 படிகளுக்கு மேலே தவக்கோலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஐயப்பனை பார்ப்பதற்காகவே நம்மளுடைய கண்கள் கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் கூட மிகையாகாது அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா பந்தல மன்னன் ஐயப்பனை பார்க்க செல்லும்போது ஐயப்பனுக்கு ரொம்பவே பிடித்தமான பொருள்களை அனைத்துமே எடுத்து செல்வாங்களாம். அதாவது நெய்யில் செய்த பலகாரங்களை கொண்டு செல்வதை வழக்கமாகவே தான் இருந்தது. தேங்காய்க்குள் நெய் ஊற்றி கொண்டு சென்றால் பல நாட்கள் கெடாமல் இருக்கும் அப்படின்னு பந்தல மன்னன் ஐயப்பனை பார்ப்பதற்கு நடந்தே மலையேறுவாராம். மலையை அடைவதற்கும் பல நாட்கள் ஆகிவிடுமா. அதனால் கெட்டுப்போகாத நெய்யை எடுத்து செல்லக்கூடிய வழக்கம் உருவானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் தான் சபரிமலையில் யாத்திரை செல்லும் பக்தர்கள் இடுமுடி கட்டி செல்லும்போது நெய்தேங்காயை கொண்டு செல்லக்கூடிய முக்கியமான ஒரு வழக்கமாகவே ஆகிவிட்டது அப்படின்னே சொல்லலாங்க. நெய்தேங்காய் கொண்டு போய் அந்த நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு அதையே பிரசாதமாகவும் வீட்டிற்கும் கொண்டு வருகிறாங்க. பொதுவாகவே இந்த மாதிரியான முறைகளால் தாங்க ஐயப்பனுக்கு நாம் இன்றளவுமே செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் ஒவ்வொருவருமே இடுமுடிக்குள் நெய்தேங்காயை கொண்டு செல்லக்கூடிய வழக்கமும் நம்மிடம் ஏற்பட்டது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் அப்படின்றது சபரிமலை ஐயப்பன் சிலை கடந்த 1800 வரை மரத்தால் செய்யப்பட்ட ஒரு தார சிலையாக தாங்க இருந்திருக்கு. அதன் காரணமாக அப்போது வரை சுவாமிக்கு நெய் அபிஷேகம் நேரடியாக செய்யக்கூடிய வழக்கம் இல்லாமலும் தான் இருந்திருக்கு. இதனால் ஐயப்ப பக்தர்கள் கொண்டு செல்லக்கூடிய நெய் அங்குள்ள நெய் தோணியில் கொட்டிவிட்டு வரும் பழக்கமும் இருந்திருக்கு. இப்போதும் கூட பழைய முறையாக பின்பற்றக்கூடிய கேரள ஐயப்ப பக்தர்கள் சுவாமிக்கு நெய் அபிஷேகம் செய்யாமல் அங்கே இருக்கக்கூடிய நெய் தூணியில் கொட்டிவிட்டு அதிலிருந்து தான் சிறிது நெய்யை பிரசாதமாக கொண்டு வரக்கூடிய வழக்கமும் ஏற்பட்டது அப்படின்னே சொல்லலாம். தற்போது நேரடியாகவே ஐயப்ப சுவாமிக்கு நெய் அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த பிரசாதத்தை பக்தர்கள் அனைவருமே வீட்டுக்கு கொண்டு வராங்க. பொதுவாக மகர ஜோதி மற்றும் மகர விளக்கு தரிசனத்திற்காக ஐயப்பனினுடைய கோவில்கள் நடித்திருக்கப்பட்டு பக்தர்களுமே அனுமதிக்கப்பட்டு தான் வந்துட்டுருக்காங்க. அப்படி அனுமதிக்கப்படும் போது தான் பக்தர்கள் கொண்டு செல்லக்கூடிய நெய் தேங்காயை உடைக்கும் போது அங்கே இருக்கக்கூடியவங்க வீடியோ எடுத்து அந்த வீடியோவானது இணையதளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வைரலாக பகிரப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக தாங்க இருக்குது. மிகவுமே சூடாக தேங்காய்க்குள் ஊற்றக்கூடிய நெய்யானது எப்படி ரொம்பவே கட்டித்தன்மையாக மாறிவிடுகிறது. இது ஐயப்பனினுடைய மகிமை தான் அத்தனைக்கும் காரணம். இந்த மாதிரியான ஒவ்வொருவருமே அவங்கவங்களுடைய கருத்துக்களை பகிரப்பட்டு தான் வந்துட்டுருக்காங்க. பொதுவாக ஐயப்பன் அப்படின்னாலே நெய் அபிஷேக பிரியன் அன்னதான பிரபு அப்படின்னே சொல்லலாம். ஐயப்பனுக்கு ரொம்பவே பிடித்த பொருள் அப்படின்னா அது நெய் அப்படின்னே சொல்லலாம். ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகத்தால் அதாவது நெய்யால் அபிஷேகம் செய்வது தான் ரொம்பவே பிடித்தமான ஒரு அபிஷேகம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பொதுவாக ஐயப்பன் கோவிலுக்கு கொண்டு செல்லக்கூடிய இடுமுடியில் நெய் தேங்காயானது நேரடியாகவே பக்தர்கள் கொண்டு செல்லக்கூடிய நெய்யை நேரடியாகவே ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும் அதிலிருந்து சிறிது நெய்யையும் பிரசாதமாகவே கொண்டு வருகிறாங்க அப்படின்னும் இந்த மாதிரியான நிறைய தகவல்களும் தாங்க வெளியாகிருக்கு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஐயப்பன் கோவிலுக்கு கொண்டு செல்லக்கூடிய நெய்யானது அதாவது நெய் தேங்காய்க்குள் ஊற்றிய நெய்யானது உடைக்கும் போது எந்த மாதிரியான தன்மையில் இருந்தது அதை பற்றிய ஒரு வீடியோ காட்சியும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பழக்கம் எப்போல இருந்து ஆரம்பிக்கப்பட்டது யார் முதன் முதலில் இடுமுடிய தலையில் ஏற்றினாங்க இடுமுடியினுடைய தத்துவம் என்ன இப்படி நம்ம நிறைய விஷயங்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்போதான் முதன்முறையா நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.